Panda. I got broads in Atlanta. Chase with the lean in the family. Credit cards and the scammers. Hitting the licks in the band. Legacies. இன்றைக்கி நம்ம வீடியோவில் அட்வான்ஸ் சர்வர், அதாவது அட்வான்ஸ் சர்வரில் வந்து இப்போ பர்முடா 2.0லாம் வந்துடுச்சு, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பர்முடா 2.0 மேப் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமே 3D மாற்றிருக்காங்க. ஓகே, அது முன்னாடி வந்து நம்ம வீடியோ எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த இது எப்படி மாறி இருக்குது எல்லா இடமே அப்படி தெரியும். இப்போ பீக்கு இறங்கி எல்லா இடத்துக்குமே அப்படியே மேப்பில் ஃபுல் இடத்துக்கு சுற்றி காமிக்கும் பாருங்கள், நீங்கள் வேறு லெவலில் இருக்கும். இது ஃபுல்லாகவே பாருங்கள், நல்லா மாற்றிருக்கானுங்க. ஃபுல்லாக இருந்தால் செடி மொழிச்ச மாதிரி பண்ணியிருக்காங்க, 3D ஷேப்பில் பண்ணியிருக்கானுங்க. அதாவது மழைக்கு அப்புறமா பில்லு மொழிச்ச மாதிரி எல்லா இடத்துலையும் பில்லு மொழிச்சிட்ருக்கானுங்க. ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணியிருக்கானுங்க. இந்த மாதிரி தான் மாறப்போகுது பர்முடா 2.0. நீங்கள் வந்து இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ஏற்றி பாருங்கள். அப்போ தான் இந்த மாதிரி அப்டேட்டான வீடியோங்க உங்களுக்கு ஒன்று கொண்டு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, அது அப்படியே தொலைச்சா பார்த்துட்டு வாங்க. பார்த்துங்க பீக்கு வந்து எந்த அளவுக்கு மாறியிருக்கு பாருங்கள். பீக்கில் கரெக்டாக அந்த இந்த இடத்துலலாம் ரோடு வந்திருக்கு, எல்லா இடத்துக்குமே அந்தாவது வழியாக அந்த இடத்துலாம் ரோடு மாரி போட்டு விட்டுருக்கானுங்க. ஓரளவுக்கு பங்கம் தான் பண்ணிட்டுருக்கானுங்க, சூப்பராக பண்ணியிருக்கானுங்க. பார்த்துக்குங்க, இது வந்தால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான் சொல்லிட்டு நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா இப்போ இருக்கிறது வந்து ரொம்ப நாளாக நம்மளுக்கு பழக்கப்பட்ட மாதிரி இருந்தது, இப்போ மாற்றிருக்கானுங்க 2.0ல. சரி பார்த்துக்கலாம் நம்ம, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒரு கார்ட்டூன் மாதிரி மாற்றிருக்கானுங்க, கார்ட்டூன் ஆல்ரெடி கார்ட்டூன் மாதிரி இருக்குது, அதில் கொஞ்சம் 3D மாதிரி ஃபுல்லாக க்ரீன் கலரில் ஒரு பச்சை பசுமையாக மாற்றிட்டு கொஞ்சம் பில்டிங்லாம் வந்து நல்லா மாற்றிருக்கானுங்க. ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணியிருக்கானுங்க, நீங்களே ஃபுல்லாக பார்த்துட்டு வரீங்க. தெரியுதுன்னு எல்லாத்துக்கும் தெரியுதா, கரெக்டாக பார்த்துக்குங்க, குவாலிட்டி கரெக்டாக தான் இருக்கும். தெரியாதவங்க கொஞ்சம் குவாலிட்டி அதிகமாக வச்சு கூட பார்த்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பீம் சேர்த்து ஸ்கிரிப்ட் வந்திருக்கும் பார்த்துங்க, இது கூட சூப்பராக தான் இருக்குது. இந்த வீடு எல்லாமே கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியுது, அதாவது இதுக்கு முன்னாடி இந்த வீட்டு உள்ளே போனால் ஒரு மாதிரி இருட்டாக இருக்கும், ஏன்னா வீட்டில் உட்காந்து ஆனால் மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். இப்போ வந்து எங்கே இருந்தாலும் சரி பளிச்சுன்னு ஒயிட்டாக இருக்கிறதால உள்ளெல்லாம் சூப்பராகவே நம்மளுக்கு எட்டு கரெக்டாக மாட்டிக்கும், அதனால நல்லாயிருக்கும். இந்த மேப் வந்தால் நல்லா சூப்பராக தான் இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. பீம்சி ஸ்கிரிப்டில் ஓரளவுக்கு அதிகமாக மாற்றின மாதிரி தெரியல, ஏன்னா ஆல்ரெடி ஓரளவுக்கு இங்கே அந்த காம்பவுண்ட் எல்லாமே அந்த மாதிரி தான் இருந்து பீக்கிலாம் தான் செமையாக பண்ணியிருக்கானுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் பீம்சி இது பாருங்கள், அந்த ஸ்கிரிப்டோட சிலிண்டர் சின்ன சிலிண்டராக மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அப்படின்னா குதிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். மேலே யாருன்னா சர்வே பண்ணுறவங்க, ரேங்க்கில் சர்வே பண்ணுறவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எவ்வளோ வெயிட்டில் இருந்தது அது இப்போ வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கானுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாஸ் எலக்ட்ரிக்கில் பார்த்திங்கனாலும் பக்காவாக தான் இருக்குது. மாஸ் எலக்ட்ரிக்கில் வந்து இதே மாதிரி தான் கொடுத்துருக்கானுங்க. பீக்கில் இருந்த மாதிரி ஓரளவுக்கு ஆல்ட்ரேட் பண்ணியிருக்கானுங்க. ஓகே, மாஸ் எலக்ட்ரியில் அதாவது செங்கல்லாம் தெரிஞ்ச விதத்தில் சிமெண்ட் போட்டு பூசின மாதிரி ஒரு கலர் மாற்றிருக்கானுங்க. ஓகே பரவாயில்ல, இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டுருக்கு. ஓகே, இன்னும் யாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை ஏற்றி பாருங்கள். மெயினாக ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க, ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு தெரியாது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சென்டோசா வந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம கிளாஸ் கோட் விளையாண்டு பார்த்தீங்களா, அந்த இடத்துல எப்படி இருந்ததோ அந்த மாதிரி மாற்றிருக்கானுங்க. மரங்கள்லாம் பாருங்களேன் எப்படி காமெடியாக இருக்குது பாருங்கள். சரி விடுங்க, கொஞ்சம் கலர் கலராக பஞ்சு மிட்டாய் மாதிரி மாற்றிருக்கானுங்க, பஞ்சு மிட்டாய் மண்டியான்ற மாதிரி கொஞ்சம் கலர் மாற்றி விட்டுருக்கானுங்க. இந்த இடம் கொஞ்சம் சரிப்பட்டு வராது நம்மளுக்கெலாம், ஏன்னா இது முன்னாடி இப்போ பார்த்த இடம்லாம் கூட ஓரளவு பக்காவாக தான் இருந்து சென்டோஸில் பாருங்கள் ஓரளவுக்கு காமெடி பண்ணிட்டுருக்கானுங்க மேப்பு. சரி பிரச்சனை இல்லை, இது ஆனால் எங்களை குழந்தைங்க விளையாடுற மாதிரி விளையாடிங்கன்ற மாதிரி ஆகிப்படும், அதனால் என்ன பண்ணணுன்னு தெரில. அப்டேட்டில் இந்த ஒன்று சரி பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் சரி பண்ண மாட்டானுங்க, அதான் ஆல்ரெடி அட்வான்ஸ் ரோல் இது வந்துச்சு, அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்மளுக்கு அப்படியே அப்டேட்டில் வரப்போகுது. நெக்ஸ்ட் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுதா எந்த இடம்னு கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். கேப்டவுன் காரைட், ஓகே கேப்டவுன்லேயும் பங்கமாக தான் இருக்குது இடம்லாம், சூப்பராக தான் பண்ணியிருக்கானுங்க. இங்கே வந்து அந்த தென்னை மரத்துலாம் அதே கலரில் தான் இருக்குது, கலர் மாற்றிக்கணும். ஓரளவுக்கு பர்கேட்ரியோட இதுவும் வந்திருக்கு, நீங்கள் பார்த்தினாவே தெரியும் ஓரளவுக்கு பர்கேட்ரியோட கலருக்கு வந்திருக்கு. ஆனால் ஃபுல்லாலாம் மாற்றலை, ஒரு கொஞ்சம் 3D ஷேப்பில் கொஞ்சம் கலர் மாற்றிருக்கானுங்க, ஒரு க்ரீன் கலர் மொத்தமாக மாற்றிருக்கானுங்க. கொஞ்சம் பக்காவாக தான் பண்ணியிருக்கானுங்க. அதையும் கிளாக் டவருக்கு வந்துட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு கிளாக் டவர்லேயும் பாருங்கள், கிளாக் டவர்ஸ் கொஞ்சம் அதே மாதிரி தான் சூப்பராக தான் இருக்குது, நல்லா தான் பண்ணியிருக்கானுங்க. எல்லா இடத்துக்கும் கொஞ்சம் நல்லா சிமெண்ட்டு போட்டு பூசின மாதிரி, இது முன்னாடி கொஞ்சம் இஞ்சி போன இடம்லாம் வந்து சிமெண்ட்டு போட்டு பூசியிருக்கானுங்க. 2 வருஷமாக நம்ம எல்லோரும் விளையாடி தேய்ச்ச இடத்த இந்த மாதிரி கொஞ்சம் கலர் பண்ணியிருக்கானுங்க. என்னப்பா விளையாடி தேய்ச்சம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க, அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. அது வந்து மேப் வந்து சரி அப்டேட் பண்ணுறாங்க, நல்லா தான் இருக்கும்.
எல்லாருமே விளையாடி விளையாடி பார்த்தா தெரிஞ்சிடும் என்ன இது எவ்வளோ அப்டேட்டோட போகிறானுன்னு தெரியல. அப்டேட் ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் ஒரு அப்டேட் வந்து அதில் இந்த மாதிரி விட்டானுங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஆல்ரெடி மேலே டவுன்லோட் ஆப்ஷனில் விட்டானுங்க, டவுன்லோட் சென்டரில். அதில் இறக்காதவங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா அதோட கூட விட்டுருலாங்கனுங்க. அப்படி இல்லை மேப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அப்டேட் விட்டாகணும் அப்படின்னாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம பண்ணி தான் ஆகணும் விளையாடுறதுன்னு. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பிரிட்ஜெலாம் கொஞ்சம் மாற்றிருக்கானுங்க போல், கொஞ்சம் எல்லாமே ஹைட் கம்மி பண்ணியிருக்கானுங்க. கரெக்ட், எல்லாத்தையுமே கொஞ்சம் ஹைட் கம்மி பண்ணியிருக்கானுங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும் ஓரளவுக்கு ஹைட் கம்மி பண்ணிட்டுருக்கானுங்க. அதாவது பீம்சக்தி ஸ்கிரிப்ட் மாசலட்டு எல்லாத்துலேயுமே வந்து அந்த சிலிண்டர் எல்லாமே இருந்தது, அதெல்லாமே ஹைட் கம்மி பண்ணிட்டுருக்கானுங்க. இதெல்லாம் வந்து நார்மலாக தான் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த இரும்பு கம்பிங் மாதிரிலாம் இரும்பு பார்த்திங்கன்னா அதெல்லாம் நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல மேட்ச் பதிச்சுன்னு தெரியும். இதுக்கப்புறம் மேப் ஃபுல்லாகவே நல்லா ஒயிட் நல்லா அந்த கலரில் கொடுத்துருக்கானுங்க, ஃபுல்லாக பிரைட்னஸ் இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்க. அதனால நல்லா தான் இருக்கும், ஓரளவுக்கு டார்க்காலாம் தெரிய மாட்டேங்குது எதுவுமே, எல்லாமே நல்லா ஒயிட்டாக தான் இருக்குது. எனிமி இருந்தாலும் சூப்பராக நம்மளுக்கு தெரிஞ்சிடும், அழகாக அடித்து போட்டுடலாம். அந்த மாதிரி அவனுங்களுக்கு நம்மளுக்கு நல்லா தெரியும், நம்மளே அழகாக அடித்து போட்டுருவாங்க. அதனால கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் இந்த மேப் வந்து தான். சரி பக்காவாக நம்ம ஆடிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இன்னும் நம்ம வீடியோ யாரா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து கிரேவி யார்டு வரும், கிரேவி யார்டில் அந்த வீடு கூட பக்காவாக தான் மாற்றிருக்கானுங்க. நம்ம எக் ரூம் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போயிட்டு இறங்கிருமே அந்த இடத்துல சூப்பராக பிளேட் மாதிரி இருக்கு மாதிரி அந்த இடத்த சூப்பராக மாற்றிருக்கானுங்க. ஆனால் அந்த இடம் மாதிரி தெரிய மாட்டேங்குது, ஆஹா ஏதோ கொஞ்சம் கொனஸ்ட் பண்ணியிருக்கானுங்க, எந்த இடம்டா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு ஓரளவு நல்லா தான் பண்ணி கொடுத்துருக்கானுங்க. இதுக்கப்புறம் ரேங்க் மேட்ச்லாம் இங்கெல்லாம் விட்டானுங்கன்னா ஹிடன் ப்ளேஸ் சூப்பராக கண்டுபிடிச்சி கொடுத்துடலாம், வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா ஹிடன் ப்ளேஸுக்கு ஏற்ற மாதிரி நிறைய இடத்த சூப்பராக கட்டி கொடுத்துருக்கானுங்க, நீங்களே பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும் வேறு லெவலில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எந்த ப்ளேஸு கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம், வந்துச்சு பாருங்கள். அப்சர்வேட்டரி, அப்சர்வேட்டரியில் தான் நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு பண்ண போகிறோம். நம்மளுக்கு ஆல்ரெடி கிளாஸ் கோட் விளையாடி அப்சர்வேட்டரியில் ரொம்ப பழக்கம் ஆகிட்டுருக்கோம், ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் மாற்றிருக்கானுங்க. சரி பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும், கொஞ்சம் இதுலேயும் நல்லா ஹிடன் ப்ளேஸ்லாம் சூப்பராக தான் கண்டுபிடிக்கலாம், வேறு லெவலில் இருக்குது. எல்லாத்தையுமே சூப்பராக கலர் மாற்றிருக்கானுங்க, அதாவது கீழே கொஞ்சம் மஞ்சள் அடித்த மாதிரி இந்த இடத்தெல்லாம் வந்து நல்லா சிமெண்ட் போட்டு கொஞ்சம் டார்க்காக மாற்றிருக்கானுங்க, பக்காவாக மாற்றிருக்கானுங்க. அதுக்கடுத்தது ஆமாம் லான்ச் பேடில் ஏற்கனவே காமிக்கலாம், லான்ச் பேடே காணும். சரி ஆங்கருக்கு வந்துட்டு நேராக, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹேங்கர்லேயும் அதே மாதிரி தான், ஹேங்கரில் பெருசு பெருசாக இருந்தது, அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். ஹேங்கரில் அந்த வீடியோ வந்தெல்லாம் பார்த்தீங்களா, ஓஹோ இது வந்து கூற மாதிரி ஆகிட்டானுங்களா, ஏதோ ஒன்று பண்ணியிருக்கானுங்க. சரி பண்ண பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்தது பார்த்தோம் ராம் நகர் வில்லேஜ், எல்லாத்துக்கும் கொஞ்சம் பேர் மாற்றிருக்கானுங்க போல். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ராம் நகர் வில்லேஜுக்கு பேர் மாற்றிருக்கானுங்க. ஒரு சில மேப்பில் ஒரு சில இடத்துக்கு பேர் கூட மாற்றிட்டுருந்தானுங்க, எப்படி நம்மளுக்கு பழக்கப்பட போக தெரியல. ஃப்ரெண்டுக்கிட்ட பீக்குன்னு சொன்னோம்னா பீக்கா அப்படி மேப்ல இல்லையடா அப்படின்ற மாதிரி ஆகிப்படும்னு நினைக்கிறேன் வர அப்டேட்டில் பார்த்தா. சரி ஏதோ ஒன்று காமெடி ஆக போகுது, சரி நம்ம பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்தது இங்கே எல்லாத்தையும் அடித்து போட்டிருக்கானுங்க. அது பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் சர்வரில் வேறு லெவலில் அப்டேட்லாம் பற்றி போட்டிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேறு லெவலில் இருக்குது அப்டேட் வீடியோ. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிவிடுங்க, அப்படியே கமெண்ட் பண்ணிவிடுங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. மெயினாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணி பெர்முடா மேப் இப்படி தான்டா வரப்போகுது அப்படி சொல்லிட்டு எல்லார்ட்டையும் சொல்லிவிடுங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணோம், இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தவங்களுக்கு நன்றி. என்னப்பா நன்றிலாம் சொல்கிற, இது எங்கள் நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு தான் நினைப்பீங்க. இல்லை ஒரு சில பேர் ரொம்ப ஸ்கிப் பண்ணிலாம் பார்க்குறது தான் நம்மளுக்கு தோணுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி பரவாயில்ல, நீங்கள் அப்படியே வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்து வந்தவங்களுக்கு எல்லாருமே இது எல்லாருக்குமே சூப்பராக தெரிஞ்சிருக்கோம் மேப் எந்த அளவுக்கு மாறப்போகுதுன்னு. அதனால் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க, அவங்க தெரிஞ்சிக்க மாட்டாங்க, அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீடுலாம் உள்ளமே சூப்பராக பார்த்து பண்ணியிருக்கானுங்க, பங்கம் பண்ணிருக்கானுங்க மேப்பை. சரி ஓகே, எல்லாமே பறக்கட்டுற மாதிரி தான் மாற்றிருக்கானுங்க. ஓகே கைஸ், இவ்வளோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னும் பெல் ஐக்கான் ஐத்தம் பண்ணிங்கன்னா அதை ஐத்தி விட்டுட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் ஆகிட்டு சப்ஸ்கிரைப் ஆகிட்டு பெல் ஐக்கான் ஐத்தி விடுங்க. ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் இந்த மாதிரி ஒரு வீடியோவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய் பாய்.